என்னப்பா விக்கி சொல்லுப்பா. டியூஷன் ஃபீஸ் பா. டியூஷன் ஃபீஸா? இந்தாப்பா டியூஷன் ஃபீஸ் வாங்கிக்கோ. டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு போய் இந்தா நீ போய் மாஸ்டர் கொடுத்துரு சரியா? ஆ சரிப்பா. ஐ ஜாலி அப்பா டியூஷன் ஃபீஸ் தந்துட்டாரு, நம்ம சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்லாம். ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி. தம்பி விக்கி. மாஸ்டர். தம்பி விக்கி. மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். தம்பி விக்கி என்னப்பா மார்க் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கிற? மன்னிச்சிருங்க மாஸ்டர். ஏன்ப்பா இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்க? மாஸ்டர் நான் டியூஷன் போகாமல் வெளியே சுற்றிட்டு இருந்தேன் மாஸ்டர். தம்பி இப்படி பண்ணலாமா? உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நீங்கள் டியூஷன் வந்திருந்து நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? சரி நாளைக்கு வரும்போது அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க சரியா? ஆ சரிங்க மாஸ்டர். அம்மா. மா சொல்லுப்பா. விக்கி மா எக்ஸாம் மார்க்கில் வந்திருக்கு பார்க்குறீங்களாம்மா? எவ்வளோ மார்க் விக்கி வாங்கியிருக்கிற? நீ எங்கே பேப்பர் கொண்டு வா நான் பார்க்கட்டும். இந்தாங்கம்மா. ஐயோ என்ன தம்பி இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிற, ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கிறியே, நம்ம அப்பாட்ட என்ன சொல்லுவோம்? நீ டியூஷன் போனே, நீ படிக்கவே இல்லையா? என்ன பண்ண, ஏன் படிக்காம விட்ட? ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறம்மா? நான் டியூஷன் போகலாமா, காசெல்லாம் சாப்பிட்டு செலவு பண்ணிட்டேம்மா. ஐயோ இதெல்லாம் பெரிய தம்பு தப்பு தம்பி, நீ ஏன் டியூஷன் போகாம விட்ட? நீ ஏன் அம்மாட்ட சொல்லவே இல்லை? நீ கரெக்டாக நீ படிச்சிருந்தீனா மார்க் வாங்கியிருக்கலாம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இப்போ அப்பா கேட்டால் என்ன தம்பி சொல்கிறது? சரி வா நம்ம ரெண்டு பேரும் அப்பாட்ட போய் சொல்லலாம். நீ அப்பாட்ட ஒரு தடவை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி கேளு என்ன? ஆ சரிம்மா. சரி வா போகலாம், ரெண்டு பேர் போய் அப்பாட்ட கேட்கலாம். ஆ சரிம்மா. பா அப்பா அப்பா. சொல்லுப்பா. என்னப்பா விக்கி சொல்லு. பா நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா. ஃபெயிலா? என்ன விக்கி சொல்கிற, ஃபெயில் ஆகிட்டியா? ஆமாப்பா. உனக்கு ஃபீஸ் கொடுத்து ஸ்கூலில் படித்தது மட்டும் இல்லாமல் உன வந்து என்ன பண்ண, டியூஷனுக்கு வேறு சேர்த்து விட்டேன். டியூஷனுக்கு சேர்த்து இப்படி ஃபெயில் ஆகிட்டியா? என்னப்பா இப்படி சொல்கிறிய? ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல, உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு. பா மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா? என்னப்பா இப்படி சொல்கிற? மாஸ்டர் சொல்கிறபடி கேட்டு நடந்திருந்தா இப்படி பண்ணியிருக்கலாமா? சரி டியூஷன் சேர்த்து விட்டேன்ல, என்ன பண்ண? அப்பா நீங்கள் கொடுத்த காசெல்லாம் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு செலவு பண்ணி செலவு பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியோ விக்கி? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, இந்த தடவை மன்னிச்சிருங்கப்பா. உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை டியூஷன் சேர்த்து விட்டா சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டியா? என்ன விக்கி இப்படி சொல்கிற? நானும் உங்கள் அம்மாவும் உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே விக்கி. இங்கே பாரு, உங்கள் மாஸ்டர் சொன்னபடி கேட்டு மாஸ்டர் பேச்சை கேட்டு நீ நல்லா படிச்சிருந்தீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம்ல, ஃபெயில் ஆயிருக்க வேண்டாம்ல. என்ன விக்கி இப்போ என்ன பண்ணுறது? பா இந்த தடவை மட்டும் மன்னிச்சிருங்கப்பா. சரி விக்கி, நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் உன்னை மன்னிச்சிட்றேன் சரியா? சரிப்பா. ஹாய் குட்டீஸ், இங்கே பார்த்தீங்களா, விக்கி சொன்னபடி கேட்காம அவங்க அப்பா டியூஷன் கொடுத்த காசில் சாக்லேட் ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆகிட்டு. அப்படி இப்போது அவங்க மாஸ்டர் சொன்னபடி கேட்டு நடந்திருந்தா நல்லா படிச்சிருந்தா இன்றைக்கி நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம்ல. அவங்க அப்பாட்ட திட்டு வாங்கியிருக்க வேண்டாம், மற்ற குழந்தைகிட்ட அவமானப்பட்டிருக்க வேண்டாம். இன்றைக்கி நல்ல மார்க் வாங்காதனால எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை, அவங்க அப்பாவுக்கு ஒரு சங்கடம், விக்கிக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. அதனால் நம்முடைய மாஸ்டர் இதே போல தான் நம்முடைய ஏசப்பா சரிங்களா. இந்த உலகத்துக்குரிய மாஸ்டர் பேச்சு கேட்காதனால விக்கி ஃபெயில் ஆகிட்டான். அதே மாதிரி நம்முடைய மாஸ்டர் ஜீசஸ் அந்த மாஸ்டர் பேச்சை கேட்டு அவர் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் படி நம்ம நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வெற்றி பெற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா. அப்போது ஜீசஸ் இஸ் மை மாஸ்டர், அந்த மாஸ்டருடைய பேச்சு கேட்போம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம், கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார்.